வணக்கம். இந்த குரூப்பில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த பதிவு வந்து தவறான தகவல்னு திரு தனஞ்சயன் சொன்னதா உடனே நீக்கியிருக்கீங்க. நானும் இது மாதிரியான விஷயங்களை வெளியில் பேசக்கூடாது, கடந்து போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் யாராவது ஒருத்தவங்க என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க, அது ஏன்னு தெரியல. அந்த நேர்காணலில் இருந்த பாதி தகவல் உண்மையானது. திரு தனஞ்சயன் அவர்கள் தொடர்ச்சியாக பருத்தி வீரனில் எனக்கும் ஞானவேல் அவர்களுக்கு இருக்கிற பஞ்சாயத்தில் தொடர்ச்சியாக தலையிட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவர் ஏன் அப்படி தலையிடுறாருன்னு எனக்கு தெரியலை. சசிகுமாரை அவர் சந்தித்து பேசியது உண்மை. சசிகுமாரையே நான் பதிவு போட சொல்லணும்னா போட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் சங்கத்தில் திரு கஃபார் அவர்களை பார்த்து பேசியிருக்காரு, அதுவும் உண்மை. இந்த பிரச்சனையில் நீங்கள் பேசி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இதே குழுவில் இருக்கிற சகோதரர் தினகரன் ஜெய்யையும் அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. திரு தினகரன் ஜெய் அவர்கள் என்கிட்ட இது குறித்து தனஞ்சயன் பேச சொன்னதாக பேசினார். அதன் பின்னாடி பேசும்பொழுது இது தெரிஞ்ச உடனே நான் தனஞ்சயனை தொடர்பு கொண்டேன், அவர் என் ஃபோனை எடுக்கலை. அதற்கு பின்னாடி திரு பழனியப்பன்ட்ட பேசியிருக்காரு, கருப்பழனியப்பன்ட்ட பேசி, ஆமாம் சார், ஆனால் எனக்கு ஜெயின்றவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல். ஆனால் திரு ஜெய் என்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப உண்மையாக பேசுகிறாரு தனஞ்சயன்னு சொன்னார். தனஞ்சயன் என்றைக்குமே உண்மை பேச மாட்டார்னு எனக்கு தெரியும். நீங்கள் நம்புறீங்களா ஜெயின்னு கேட்டேன் நான். ஆனால் பழனியப்பன் கேட்கும்போது ஜெயின்றவர் யாருன்னே தெரியாது, அப்படி நான் யார்கிட்டையும் பேச சொல்லலைன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி திரும்ப வெற்றிமாறனை சந்தித்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் பிஸ்மியை சந்தித்து பேசி எங்களுக்கு ஆதரவாக காணொலி போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு தயாரிப்பாளர் திரு அம்மா கிரீசன் சிவா அவர்களை அழைச்சிக்கிட்டு, ஞானவேலையும் அழைச்சிக்கிட்டு, தயாரிப்பாளர் சங்க தற்போதைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ராமநாராயண் முரளியை சந்திக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக தனஞ்சயன் இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே மறுக்க முடியாத உண்மை. இதெல்லாம் நான் பொதுவெளியில் பேச வேணான்னு பொறுமையாக இருக்கேன், ஆனால் பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு. அடுத்து இதை காணொலியாகவும் அடுத்து நான் போட போகிறேன். ஏன் தயாரிப்பாளர் தனஞ்சயன் இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ குரீனில் அவர் ஒரு பணியாளராக இருக்கார். ஸ்டுடியோ குரீன் சம்மந்தப்பட்ட பட வேலைகளில் அவர் சம்பளம் வாங்கிக்கிட்டு உண்மையாக ஸ்டுடியோ குரியனுக்கு வேலை செஞ்சாருன்னா அதில் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் எனக்கும் தயாரிப்பாளர் ஞானவேலுக்குமான பிரச்சனையில் தனஞ்சயன் இந்த மாதிரி தலையிட்டு தொடர்ச்சியாக என் சார்ந்தவர்களையும் திரைத்துறை சார்ந்தவர்களையும் சந்திக்கிறது கண்டிக்கத்தக்கது. திரு தனஞ்சயனுக்கு இதை நான் ரொம்ப எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், என்னோடய வழியில் நீங்கள் விளையாடுறீங்க, அதனுடைய விளைவை கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற பிரச்சனை திசை திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. நீங்கள் ஏன் வாழ்க்கையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னோடய உரிமையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் காலம் இப்படியே கடந்துடும், நம்ம உயரத்தில் இருக்கோம், ஒரு உயரமான கம்பெனியில் இருக்கோம், நம்மளை சுற்றி அதிகாரம் இருக்குன்னு நினச்சி கனவுல மிதந்துடாதீங்க, எல்லாமே மாறும். அப்படி தான் 17 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன், மாறி இருக்கு. உங்களுக்கும் அது போல் ஒரு சூழல் வரும்னு திரு தனஞ்சயனுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் கண்டிப்பான எச்சரிக்கையாகவும் இதை நான் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, தனஞ்சயனுக்கு அமீர் மேலே என்ன அவ்வளவு வெறுப்புன்னா, தனஞ்சயன் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. நான் இயக்கர் சங்க செயலாளராக இருக்கும் பொழுது 2 முறை அவருடைய பிரச்சனைகளோடு என்னை சந்திச்சிருக்காரு. ஒன்று தாண்டவம் பட கதை பிரச்சனை, இன்னொன்று தமிழ் சினிமா இயக்குநர்களை பற்றி தவறான ஒரு கட்டுரை எழுதினது. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் தனஞ்சயன், உங்களுக்கு இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் விளைவிக்கிறது உங்களுக்கு நல்லது, அல்லது நான் தொடர்ச்சியாக நினைப்பேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை நான் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அஸ் யூஸ்வல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது சந்திப்பு. வாழ்த்துக்கள், நன்றி. அமீர் சாருக்கு வணக்கம். நான் இதுவரையும் பொதுவெளியில் இந்த விவகாரம் குறித்து எங்கேயுமே பதிவிடல, எந்த இன்டர்வியூ கொடுக்கல, எதை பற்றியும் நான் பேசினதில்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னதுட்டு நான் ஒரே விஷயம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை என்னோடய இதை முடிச்சுக்கிறேன். நான் சசிகுமார் சாரை சந்திக்கலை சார், சசிகுமார் சாரை ஃபோனில் பேசினேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஃபோனில் நான் பேசும்போது நான் சொன்னேன், சார் இதில் ஏதாவது தீர்வு வரணும் சார், வளர்த்துக்கிட்டே போவானா என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அவர்கிட்ட பேசினேன். அது பிறகு வந்து நான் கருப்பழனியப்பன் சாருக்கு ஃபோன் பண்ணல, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்களான்னு கேட்டார்.
ஆமாம் சார் நான் பேசினேன் அப்படின்னு கேட்டேன். ஸோ நான் கருப்பணியப்ப சாருக்கு ஃபோன் பண்ணி பேசல. அடுத்தது ஜெய் யாருன்னே தெரியாது, நான் அப்படி சொல்ல சார் ஜெய் கிட்டே நான் சொன்னேன் சார் இது வளர்ந்துட்டே போகுது, இது ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் அந்த விஷயத்தில் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொன்னார். அதை தான் வந்து கருப்பணியப்ப சார் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், ஆமாம் சார் ஜெய் கேட்டேன், ஆனால் நான் சார்கிட்ட பேசணும்னு சொல்ல, ஏன்னா நான் அது கேட்கல, நான் எப்படி மத்தியசம் பண்ண முடியும், நான் இறங்கி அவங்கள்ட்ட பேர் மத்தியில் பேச முடியாது. அதனால் வந்து நான் வந்து ஜெய்யை வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணணும்னு நான் கேட்கல, இதை தீர்வு பண்ணுறதுக்கு ஏதாவது பேசி பாருங்கள் சார்கிட்ட ஏதாவது சமாதானமாக எதாவது பண்ணுறதுன்னு கேட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சும்மா ஒரு அவரை ரிக்வெஸ்ட்டாக சொன்னேனே தவிர என்கிட்ட பேசணும்னு நான் சொல்லலை. அது வந்து திடீர்னு எனக்கு கால் வரும்போது நான் நினச்சேன் இது என்னடா இது, நான் அப்படி கேட்கவே இல்லையே, தவறான புரிதல் இருக்குதுன்னு நினச்சி இதை எப்படி பேசலாமா அப்படின்னு யோசிக்கும் போது லைன் கட் ஆச்சு. அதுக்குள்ளே திரு கருப்பணியப்பன் சார் கால் பண்ணார். நான் அவர்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார், அதான் எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு எனக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து கனெக்ட் பண்ணி வந்திருந்தீங்க, அதான் எனக்கு புரியல சார் அப்படின்னேன். ஸோ உங்கள் காலை எடுக்கலன்றது தவிர்க்கிறதுக்காக இல்லை சார், அது தவறான புரிதலில் உங்களுக்கு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெய்க்கு நான் அப்புறம் திருப்பி கால் பண்ணி நான் சொன்னேன், ஜெய் நான் வந்து நான் பேசணும்னு நான் சொல்லலை, இதை நீங்கள் பேசுங்கன்னு சொன்னேன், பேசுங்கன்னு சொல்கிறது வேறு நான் பேசணும்னு சொன்னது வேறு, ஸோ நான் பேசணும்னு சொல்லலை, நான் பேசுறதுக்கு எனக்கு அந்த உரிமை இல்லை, ஏன்னா காரணம் வந்து இதை வந்து சமாதானப்படுத்த நீங்கள் ரெண்டு பேர் தான் சமாதானம் ஆக முடியுன்றதுக்காக நான் என்ன சொன்னேன், ரெண்டு பேரும் சமாதானானா நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணத்தில் அவர்கிட்ட நான் ஜெய்கிட்ட நான் பேசியிருந்தேன். தினகரஜி யாருன்னே தெரியாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை சார், அப்படியெல்லாம் சொல்லலை, ஜெய்கிட்ட நான் அந்த மாதிரி சொல்லலைன்னு சொன்னேன். ஓகேங்களா. அடுத்ததாக பிஸ்மி கிட்டே என்ன சொன்னேன்னா வீடியோ போடணும்னு நான் சொல்ல சார், அது தவறான புரிதல். நான் என்ன சொன்னேன், ஞானவேல் சார் வந்து எல்லோரும் மீட் பண்ணணும், மீடியாவில் வந்து கொஞ்சம் பேர் வந்து நான் மீட் பண்ணணும், எனக்கு யாராவது பிஸ்மி என்னோடய ஃபோனை எடுக்க மாட்டேன்றார், நீங்கள் பேச முடியுமான்னு கேட்டார். சரி சார் நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து பேசணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவ்வளோதானே தவிர, அவருக்கு ஆதரவாக ஞானவேல் சாருக்கு ஆதரவாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பிஸ்மி கிட்ட நான் சொன்னதும் இல்லை, அந்த மாதிரி பிஸ்மி அவர்களும் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார், நீங்களும் அதை வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பார் நான் ஒத்துக்கப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நான் கேட்கல, நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வந்து ஞானவேல் சார் உங்களை மீட் பண்ணுன்றாரு, மீட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், இல்லை சார் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஒரு இஷ்யூ இருக்குது, நான் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா, ஓகே ஃபைன் நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் நடந்தது. நான் வந்து பிஸ்மி சார்கிட்ட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும், ஆதரவாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை சார். அடுத்ததாக கஃபார் சாரை பார்த்து, நான் கஃபார் சார் போய் பார்க்கல சார், நாங்கள் வந்து இந்த கலைஞர் அண்டன் விழாவில் அங்கே பார்க்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் அந்த டைமில் ஒன்றாதான் இருந்தீங்க, எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகிருக்கீங்களே, எல்லாரும் சேர்ந்து இதை சமாதானப்படுத்துங்க, பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குன்னு நான் சொன்னேன். இல்லை சார் அதை நான் இன்வால்வ் பண்ண விரும்பல சொன்னார், முடிஞ்சிருச்சு. அது வந்து நாங்கள் எல்லோரும் அந்த அசோசியேஷனில் அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து என்னுடைய ஒரு ஆதங்கமாக சரியப்படுத்தின விஷயத்தை தவிர, இது வந்து சமாதானமாக போகணும், இது வளரக்கூடாதுன்ற எண்ணத்தில் ஆதங்கமாக சொன்ன ஒரு விஷயமே தவிர, இதை வந்து நான் போய் அவரை போய் இதுவும் கன்வின்ஸ் பண்ண விரும்பணும் அப்படியே ட்ரை பண்ணல. ஏன்னா கஃபார் சாரும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த டைமில் படத்தில் எங்கே இருக்குன்னு நல்லா தெரியும், அதனால் சார் நீங்கள்லாம் இன்வால்வ் பண்ண வச்சதாச்சே நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சில கருத்துக்கள் வந்து ஞானவேல் சாரை பற்றி சொன்னார். சரி ஓகே சார் அப்போனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்காக, அதாவது நீங்கள் பண்ண முடியாதா, எல்லாம் இன்வால்வ் ஆன நீங்கள்லாம் ஏன் சால்வ் பண்ண முடியாது ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த மேட்டரில் ஃபர்தராக வந்து நான் வந்து நீங்கள் உங்கள் பேரில் தனிப்பட்ட ஊரில் காழ்ப்புணர்ச்சின்னு நினச்சிங்கன்னா நானே மறந்துட்டேன் சார், அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, அந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி இல்லை, உங்கள் பேரில் எதிர பேசணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை, அதுக்காக இயங்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. அதனால தான் நான் எந்த ஒரு இன்டர்வியூ நான் கொடுக்கல, என்னை வந்து கேட்கும்போது நான் சொன்னேன் எனக்கு சம்மந்தம் இல்லாத மேட்டரை நான் பேச போகிறது இல்லை. ஸோ பின்புலத்தில் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, சார் இது சமாதானமாக போயிடக்கூடாதா, தீர்வு வந்துடக்கூடாதா என்ற ஆதங்கத்தில் மட்டும்தானே தவிர, மற்றபடி வந்து இதை நிறுத்தணும் இல்லை வந்து இதை வளர்க்கணும் இல்லைன்னு, ஏன்னா இது சுயோகுரி நிறுவனத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்கும் சரி இது நான் இது வந்து வளரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போயிட்டு ஒரு நல்ல இடத்துல தான் நான் போய் பேசினேன் தவிர, மற்றபடி உங்களை பாதிக்கணும்னோ இல்லை யாரை பாதிக்கணும்னு இல்லை. ஞானவேல் சார்ட்டு நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறதுனா ரெண்டு பேரும் ஏதாவது இதில் வந்து தீர்வு வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து எந்த விஷயமும் தெரியாமல் சுபேர் அவர்கள் வந்து ஏதோ உங்கள் பேரில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் போய் நான் வந்து இதை வந்து தடை பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொய்யான தகவல்னால தான் நான் சொன்னேன், இது வந்து ஜெய்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை ஷேர் பண்ணியிருக்காருங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நாங்கள்லாம் வந்து இதை சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணோம், ஆனால் அது நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டேங்குது, ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துங்க சார் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியாச்சு. அதோட ஞானவேல் சார் என்ன சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து இது மேட்ரு சொல்லிட்டீங்க அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதை வந்து சுபேர் அவர்கள் வந்து மாற்றி பேசும்போது ஏதோ நான் வந்து இதில் வன்பத்தோடு இதை வந்து பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு நான் ஜெய்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் வந்து புரியாமல் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருங்க, அதையும் வந்து பொது வழியில் பரப்பிட்டு இருக்காரு, அவருக்கு நான் என்னால் வந்து சுபேர்கிட்டே டேரெக்டாக பேசியிருக்க முடியும், இந்த வேண்டாம் என்ன தவறான தகவல் போயிட்டுருக்கு, ஏன்னா நான் அந்த எண்ணத்தில் போயிட்டு இதை சொல்லவும் இல்லை, நான் உங்கள் பேரில் எந்த தனிப்பட்ட முறையில் எண்ணத்துலையும் நான் பண்ணலை.
ஸோ எந்த ஒரு அதெல்லாம் நான் எதுவுமே, நீங்கள் அந்த டைமில் செக்ரட்டரியாக இருந்தீங்க அதனால் நான் இங்கே பண்ணுங்கிற இதுவே என் மனசில் இல்லை. அது வந்து ஒரு இஷ்யூ வந்தது, அதை வந்து தீர்வு பண்ணணும்னு வரும்போது நான் வந்து நேராக அதை தீர்வு பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நான் லெட்டரும் கொடுத்துட்டு வந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் இதில் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு எதிராக தாண்டவும் கேஸில் வந்து நீங்கள் எனக்கு எதிராக எந்த விதத்துலையும் நீங்கள் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து நியாயத்துக்கு பக்கம் தான் இருந்தீங்க, நீங்கள் நியாயமாக தான் நடந்துக்கிட்டீங்க. அதனால் நான் எனக்கு உங்கள் பேரில் எந்த கோபம் இருக்கிறதுக்கான ரீசனும் இல்லை. ஸோ எனக்கு உங்கள் பேரில் பர்சனலாக திருப்பி திருப்பி நான் ரீஇட்ரேட் பண்ண வேண்டியது, தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்ச்சியுமே எந்த கோபமும் எந்த ஒரு வன்மமும் இல்லை சார். இந்த வார்த்தைகள் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, பட் ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறேன், எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த எண்ணத்தில் எதுவுமே இல்லை. இது ரெண்டு பேரும் சமாதானமாக போனால் எல்லாருக்குமே நல்லா இருக்குமே, ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தில் நான் பேசினேன் எல்லாருக்கிட்டையும். அதாவது உங்களை சம்மந்தப்பட்டவங்கள எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்ககிட்ட நான் பேசினேன். சசிகுமார் சார் நல்லா தெரியும், நிறைய பேசியிருக்கோம், அதனால் நான் அவருக்கு கால் பண்ணேன். மீதி பேர் உங்கள் இதில் நான் யார்கிட்டையும் நான் கால் பண்ணதே இல்லை. இன்டர்வியூவில் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும் ஸ்னேகன் சாரை தெரியும் நல்லா தெரியும், நான் பேசவே இல்லையே. நான் ஒத்துக்கிட்ட தான் பேசினேன், சசிகுமார் சார்கிட்ட தான் பேசினேன். கருப்பயணப்பு சார் அவர் கால் பண்ணி பேசினார், நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் ஆமாம் சார் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் நடந்தது சார். பட் ஆனால் இது உங்களை டிஸ்டர்ப் பண்ணது, உங்களுக்கு வந்து இது வந்து ஏதோ தவறாக தெரியுதுன்னா நான் இனிமேல் பேசலை, நான் டிசைட் பண்ணியாச்சு, நான் இனிமேல் அவர்கிட்ட பேச போகிறதில்லை. இது அசோசியேஷனில் பேசுகிறது வந்து அது அசோசியேஷன் தான், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது முரளி சார்கிட்ட போகிறது வந்து ஒரு தயாரிப்பாளராக ஞானவேல் சார் வந்து போனோம் அப்படின்னு சொன்னார். அவர் கூட நான் போனேன், இது வந்து அவர் கூட கம்ப்ளைண்ட் ஒர்க் பண்ணிட்டு நான் போயிருக்கேன். ஸோ அவ்வளோதான் தவிர இது தனிப்பட்ட முறையில் தனஞ்சனாக போகல. அவர் கூட நாங்கள் பயணிக்கிறோம் ஸ்ரீகரின் சார்பில், எல்லோரும் போய் எங்கள் சார்பில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம். ஸோ பேசிக்கலாக என்னுடைய இது வந்து ஒரு ஸ்டுடியோகிரின் எண்ணத்தோடு பயணிச்சுட்டு இருக்கேன். அந்த எண்ணத்தில் இந்த பிரச்சனை மேலும் வளரக்கூடாதுன்றதுக்காக நான் சில விஷயங்கள் சில பேர் என் நண்பர்களாக இருக்கிற சில பேர்கிட்ட நான் பேசுகிறது மட்டும்தான் உண்மை. அவங்ககிட்ட போய் இதை கெடுக்கணும்னோ இது இல்லை, எப்படியாவது தீர்வு வராதா அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் பேசுனதை தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் அதுவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுன்னா நான் பேசப்படுறதில்லை சார், அது ஐ அஷ்யூர் யூ. நான் வந்து அதோட என்னுடைய வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவரை போகிறோம், நான் பேச வேண்டியதில்லை நினச்சி டிசைட் பண்ணிட்டேன். நான் எதுக்கு பேசணும் அது உங்களுக்கு வந்து தவறான ஒரு புரிதல் ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விலகிட்டு நான் அவட்ட வேலையை பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு இனிமேல் இதில் இன்வால்வ் பண்ண விரும்பலை சார், அதனால் நான் இன்வால்வ் பண்ண மாட்டேன், நான் பேசவும் போகிறதில்ல. அதனால் நீ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். என்னை பற்றி பொய்யான தகவல் வரும்போது நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் ஜெயகிட்ட சொன்னேன், இது மாதிரி பொய்யான தகவல்னால் அதில் சொல்லியிருக்காங்க, நான் அமீர் சார் மேலே இதில் வன்பத்தில் எதுவும் சொல்லலைப்பா, அதனால் வந்து போய் பேசலை, ஆனால் இது வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அது பொய்யான தகவலாக வருது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி சார் அப்படி பொய்யானதுன்னா நான் டிலீட் பண்ணுறேன்னு சொன்னார். மற்றபடி வேறு எந்த இன்னும் இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் சொன்னதை நான் எடுத்துக்கிட்டேன், வார்னிங்காகவும் எடுத்துக்கிறேன், எதா சொல்கிறது அன்பான எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கிறேன். நான் வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு போகிறேன் சார். எனக்கு இதில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது. இதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியாக தெரிவித்திருக்கு. தேங்க்யூ சார். என்னுடைய தனஞ்சு என்று கருப்பாருங்க, தனஞ்சயன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து வேலைக்கு போகும்போது மூளை இதயம் ரெண்டையும் கழட்டி வச்சுட்டு போகிறவங்க, ஏன்னா ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உண்மை பேச சொல்லும்னு. இவர் எங்கிட்ட தனஞ்சயன் எங்கிட்ட தான் ஃபோனில் நேரடியாக கஃபார் சாருக்கு நீங்கள் பேசுனீங்களாமே, நம்ம ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணவருக்கு கான்ஃபரன்ஸ் காலை போட்டு அவர் ஃபோனை எடுக்கலை. எடுக்காத உடனே திருப்பி உடனே எனக்கு லைனுக்கு வந்தது, அவர் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார், நான் அதுக்குள்ளே நான் போட்டுட்டேன் எடுத்தார். இதை நீங்கள் நான் பண்ணலை அவர் பண்ணார், இதில் யார் பண்ணால் என்ன, நம்ம ரெண்டு பேரும் பண்ணால் அவர் எடுக்கலை. திருப்பி வந்து அவர் ட்ரை பண்ணார், என்கிட்ட அதான் சொன்னார், நான் ட்ரை பண்ணேன் அதில் நீங்கள் வந்துட்டீங்க, நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் கஃபார் சார்ட்டை ஏன் நீங்கள் பேசுங்கன்னா, ஐயோ நான் அதெல்லாம் ஒன்றுமே பேசலை ஆதங்கத்தை சொன்னார். கஃபார் சார்ட்டை இவர் பேசலை ஆதங்கத்தை சொன்னார், வெற்றிமாறன்ட்ட பேசலை ஆதங்கத்தை சொன்னார், எங்கேயுமே இவர் பேசலை ஆதங்கத்தை சொன்னார். அதாவது இவர் வந்து கலைஞர் ஒரு இன்ட்ரேஷனுக்கு போவாராம், இதை பேசுவாராம் பருத்திவீரனை, வேற ஒரு இன்ட்ரேஷனுக்கு போவாராம் பருத்திவரனை பேசுவாராம், வேற இடத்த வழியில் பார்ப்பாராம் பருத்திவரனை பேசுவாராம். தினகரன் ஜெய் வந்து அவர் ரொம்ப தெரிஞ்சவராம், ஆனால் பருத்திவரனை பற்றி மட்டும்தான் பேசுவாராம். ஆனால் இவருக்கு வந்து அதை பற்றி ஒன்றுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இவர் வந்து ரிலீஸ் வேலை மட்டும்தான் பார்ப்பாராம், இதுலேருந்து தெரியல அவர் என்ன பேசுகிறாருன்னு. எங்கிட்ட தான் சொன்னார் அவர், நான் கேட்ட பொழுது கஃபார் சார் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யாரோ சேக்குவாரா பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு முட்டாங்கையை தூக்கி 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 இதை எப்படியாவது ஜாதி பிரச்சனையை மாற்றிடணும் பேசிகிட்டு இருந்தாரு. அவரை பற்றி கேட்ட பொழுது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இல்லை சார் நீங்கள் ஜெய்கிட்ட கூட பேசுனீங்களா தினகரன் ஜெய்கிட்ட சொன்னோம், இல்லை சார் எனக்கு தெரியாது சார் யார்ட்டையுமே அதை பற்றி பேசலை சார் அப்படின்னு அவர் தான் சொன்னார் என்கிட்ட. சரியா, அவர் பதட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் முதல்ல ஃபோன் பண்ணும்போது தெரியாதும்பாரு, அப்புறம் அடுத்த ஃபோன் பண்ணும்போது இல்லை தெரியும் ஆனால் இந்த விஷயம் தான் பேசுகிறாங்கன்னு தெரியாதும்பார் அவர். ஏன்னா நான் வெற்றிகிட்ட பேசிங்கன்னா நான் கேட்டேன், இல்லை நான் பேசவே இல்லை அப்படின்னாரு, அவராக எனக்கு சொன்னார் அப்படின்னாரு.
நான் சொன்னேன் அவராக ஏங்க சொல்கிறாரு, நீங்கள் என்ன சர்ச்சில் இருக்க பாதிரியாரா, வர்றவங்களை பாவம் மன்னிப்பா கொடுக்குறீங்க, அவங்க அவங்களா வந்து சொல்கிறாரு உங்கள்கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன். இருங்க நான் அதை வெற்றிட்டு பேசிட்டு வர்றேன்னு சொல்லி வர்றதுக்குள்ளே தற்செயலாக வெற்றி பேசியிருக்காரு அவருக்கு. அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அந்த தனஞ்சய லைனில் வந்து, இல்லை நான் தான் அதை கேட்டேன், கேட்டதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட அதெல்லாம் சொன்னார் அப்படின்னாரு. அந்த மாதிரி இவர் மாற்றி மாற்றி ஒன்று பேசுகிற பிரதர், இவர் தனஞ்சயன் இருக்காரு, அதாவது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஊரில் இருக்க நியாயத்தை போகிற நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க நியாயத்தில் சொதப்புவாங்க போட்டு, ஒன்றுமே பேச வராது. நம்ம மூணு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 2 சம்பவம் பார்த்துட்டோம். ஒன்று, இந்த தாண்டவம் கதையை திருடினதில் இவர் என்ன தடுமாற்றம் தடுமாறினாரும் தெரியும், எத்தனை டீல் பேசினார் மட்டும் தெரியும், அதை ஒன்றுமே நடத்த விடாமல் உழப்பம் எவ்வளோ உழப்பலாம்னு தெரியாது, ஒழுங்காக முடிஞ்சிருக்கும். அது கடைசியில் வந்து அந்த டேரக்டருக்கு ஏழுஜிக்கு கெட்ட பேர் ஆகி அந்த பையனுக்கு மனம் போகாமல் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது நடுவில் இவர்தும் அந்த பையன் ஒருத்தன், அவன் ஒருத்தன், அது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த galata.com போய் ஒரு கட்டுரை எழுதி அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை எடுத்து போட்டு, அப்புறம் திருப்பி நம்ம சொன்ன உடனே சொதனை வந்து நடந்து வந்து கை நடுங்க நின்று மன்னிப்பு கேட்டு போனார் இவர். ஆமாம் நான் எழுதுனேன், இதுதான் இன்னைக்கு இருக்க சினிமாவின் நிலவரம் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்லணும். ஒருத்தர் கருத்தை, அதாவது எழுதுறது என்பது ஒரு பெரிய வேலை, ஒரு சிந்தனை தோணி அந்த சிந்தனையை மனசுக்குள்ளே அசை போட்டு அதை பேப்பரில் இறக்கி அதை நம்ம ஒரு தடவை படித்து பார்த்து அதுக்கப்புறம் அதை அச்சுக்கு போகுது. இத்தனை தடவை எழுதும்போது சிந்திக்காத சிந்தனை உடனே மன்னிப்பு கேட்கறது மட்டும் உடனே வந்துடுவீங்களா? அந்த மாதிரி இவரெல்லாம் வந்து ஊர் நியாயத்தை நல்லா பேசுவாங்க. சரி உங்கள் கதையை பேசுங்கன்னா அதை பேச வராது. இவர் சும்மா கிட்டத்தை தடுமாறிக்கிட்டு முதலாளிக்கு தான் நல்லது செய்கிறாரு நினச்சிக்கிட்டு கேடு செய்கிறாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம், இவரை ஒன்று ஒரு பயில்வான நம்பி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எப்படி பல்கி அடிக்கிறார் பாருங்க. இல்லை சார் நான் விட்டுருங்க சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் போகிறேன் சார், ஊரை விட்டே போகிறேன் சார், எனக்கு சார் அதெல்லாம் தெரியல அப்படின்னு. இனிமே தனஞ்சயன் மாதிரி ஆள்கிட்ட பேசுறக்காவே எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கணும். இனிமே எப்பா இந்த பிறகு பேசுறீங்கப்பா, நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து எடுத்து தான் காட்டணும். நான் ஒன்றும் சரி சார் அவர் வந்து அதில் உச்சக்கட்ட காமெடியை அவர் முதலாளி சொன்னாராம், பிஸ்மி வந்து நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு, அதனால் வந்து இவர் லைன் போட சொன்னாங்களாம், இவர் பேசினாராம். நான் சொல்கிறேன் அமீர் ஃபோன் பண்ணார், நீங்கள் எடுக்கலை, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். அதோட அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்க சொன்னாராம் அவரை சந்திக்கணும்னு, அதனால இவர் கேட்டாராம். நீங்கள் கடைசியில் அந்த ஆஃபீஸில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அவரு, ஐயோ ஐயோ, இவர் ஜெய்யி பாருங்க, இவருக்காக வந்து மூச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கா அவர் பாருங்க. தினகரன் ஜெயிட்டு சொல்லணும், பிரதர் நீங்கள் என்ன பிரதர் இவ்வளோ பத்திரிக்கை எவ்வளோ பார்க்குறீங்க, இவ்வளோ பேர் சந்திச்சிருக்கீங்க, என்ன மனுஷங்களை உங்களுக்கு தெரியலையான்னு. தனஞ்சயன் வாழ்நாள் பூரா வந்து எப்பொழுதுமே பொய் சொல்லுவார், சொன்னால் வருத்தப்படுவார், உண்மை பேச மாட்டார். அவர் எப்பொழுதுமே உண்மை பேச மாட்டார். அவர் எங்கிட்டாவது ஒரு பக்கமாக ஒரு ஆளாகி நானும் சடங்காயிட்டேன் நானும் சடங்காயிட்டேன்னு சொல்ல ஆசைப்படுவார். அவர் கடைசியில் அவர் சடங்காக போகிறதே கிடையாது.